அஸ்லாமு அலைக்கும் மின் ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ருஷி. இன்னைக்கு வந்துட்டு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவுமே சூப்பரான பஸ்பூசா ரெசிபி தான். ரொம்பவும் சூப்பரான இந்த அரேபியன் டெசர்ட்டை நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இனி நாங்கள் ரொம்பவுமே சூப்பரான பஸ்பூசா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பஸ்பூசா ரெடி பண்ணுறதுக்காக வேணே 1 cup + 1/3 cup ரவா எடுத்துக்கிறேன். இது கிராமில் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் 250 gram வரும். இதை வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஒரு பெரிய பவுல் ஒன்றில் சேர்த்துக்கொள்ளலாம். இது கூடவே 1/2 cup அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். இது கிராமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 gram அளவுக்கு வரும். கூடவே 1/3 cup அளவு ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். இது 80 ml அளவு வரும். இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸ்பேச்சுலா அல்லது எங்களோட கைகளை யூஸ் பண்ணி எந்த ஒரு கட்டிகளுமே இல்லாதவாறு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இதோட டெக்ஸ்சர் வந்துட்டு ஒரு பிரெட் க்ரம்ஸ் மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி அதோட டெக்ஸ்சர் வந்த பிறகு இது கூடவே நாங்கள் துருவின தேங்காய் ஒரு 1/2 cup அளவு சேர்த்துக்கொள்ளலாம். இது கிராம் அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 gram அளவுக்கு வரும். கூடவே 1 cup அளவு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கொள்கிறேன். இது 250 ml அளவுக்கு வரும். துருவின தேங்காய் சேர்க்கும் போது நீங்கள் 50 gram அளவுக்கு கொஞ்சம் கூடவாகவும் சேர்த்துக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குற தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் தேங்காயை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவி சேர்க்கும் போது தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 1 teaspoon அளவு பேக்கிங் பவுடர், 2 teaspoon அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு ஒரு 5 to 10 minutes வரைக்கும் இதை அப்படியே வச்சிடலாம். நாங்கள் ரெடி பண்ணின மிக்சரை ஒரு ஓரமாக வச்ச பிறகு நாங்கள் பஸ்பூசா பேக் பண்ணுறதுக்கு தேவையான ட்ரேயை வந்து ரெடி பண்ணி கொள்ளலாம். நீங்கள் எந்த வகையான ட்ரே யூஸ் பண்ணியுமே பஸ்பூசாவை பேக் பண்ணி கொள்ளலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிளாஸ் மோல்டில் தான் பஸ்பூசாவை பேக் பண்ணி கொள்ள போகிறேன். இது மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அது வந்து எல்லா இடமுமே படுற மாதிரிக்கு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கிளாஸ் மோல்டோட ஃபுல் பக்கமே வந்து எண்ணெயை தடவி விட்ட பிறகு இது மாதிரி ரவையை வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பேக்கிங் பேப்பர் கூட யூஸ் பண்ணி பேக் பண்ணி கொள்ளலாம். பட் ரவா யூஸ் பண்ணி இது மாதிரி செய்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருக்குது. இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற பஸ்பூசா பேட்டரை வந்து இந்த கிளாஸ் மோல்டுகளுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலான கேட்கக்கூடிய ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிஃபான கன்சிஸ்டன்சியாக தான் இருக்க வேணும். இப்படியான கன்சிஸ்டன்சி தான் இந்த பஸ்பூசாவுக்கு வந்து சரியான பதம். இப்போ வந்துட்டு இதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடத்துலையுமே ஷேப் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ வந்துட்டு எங்களோட பஸ்பூசாவை வந்து 180 degrees Celsius 10 minutes ப்ரீஹீட் பண்ணல ஓவனில் வச்சு ஒரு 40 minutes வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தவங்க அவனுக்கும் வந்து வித்தியாசப்படலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. பஸ்பூசா நல்லா பேக் ஆகி வரும் வரைக்கும் நாங்கள் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்காக வேண்டிய ஒரு பேனில் 1/4 cup அளவு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 1/4 cup அளவு தண்ணி சேர்த்துட்டு சீனி நல்லா கரையிற வர இது மாதிரி கலந்து விட்டுக்கொண்டே இருக்க வேணும். சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததுமே சின்ன துண்டு லெமன் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 1 teaspoon அளவு லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் ரெடி பண்ணிக்கிற சுகர் சிரப் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நாங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணி கொள்ளலாம். 40 minutes கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பஸ்பூசா வந்து ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பஸ்பூசா சூடாக இருக்கும் போதே உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பஸ்பூசாவை நீங்கள் கண்டிப்பாக ஒன்றில் தான் பேக் பண்ணணும்னு சொல்லி இல்லை, அடுப்பில் கூட பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பஸ்பூசா சூடாக இருக்கும் போதே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற சுகர் சிரப்பை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற சுகர் சிரப்பில் 1/2 மட்டுமே வந்து நாங்கள் இப்போ ஊற்றிக்கொள்ளலாம். மற்றது வந்துட்டு நாங்கள் சர்வ் பண்ணும்போது எங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஊற்றிக்கொள்ளலாம். ரொம்பவுமே கம்மியான டைமில் ரொம்பவும் சூப்பரான அரேபியன் டெசர்ட் வந்து செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பஸ்பூசாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது. இந்த ஹஜ் பெருநாளைக்கு நான் வந்துட்டு பஸ்பூசா தான் செய்திருந்தேன். ஸோ நீங்களும் உங்களோட ஸ்பெஷலான டேஸில் வந்து இந்த பஸ்பூசாவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு ஹிட் ரெசிபியாக தான் இருக்க போகுது.
யமியான ரொம்பவுமே சூப்பரான இந்த பஸ்பூசாவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் பார்த்து நீங்கள் ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதோட ஃபோட்டோவை வந்து என்னோட இன்ஸ்டாக்கு சென்ட் பண்ணி வைங்க. நீங்கள் அப்படி சென்ட் பண்ணுறதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த பஸ்பூசா ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். அப்படி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி வீடியோ அது மட்டும் இல்லாமல் விளாக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டீங்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னமொரு ரெசிபி வீடியோவில் அல்லது வ்ளாகில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.